ஹே பியூட்டிஸ், வெல்கம் டு கண்மணி பியூட்டி வ்ளாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோ, இது கண்டினியூஷன். நீங்கள் பார்ட் ஒன் பார்க்கலன்னா ப்ளீஸ் செக்அப் பண்ணி பாருங்கள் பார்ட் ஒன்னை, அதுக்கப்புறமா பார்ட் டூ பார்த்தா உங்களுக்கு புரியும். லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், ப்ளீஸ் செக்அப் பண்ணி பாருங்கள். பார்ட் ஒன் பார்த்துட்டு நீங்கள் பார்ட் டூ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வாங்க, லெட்ஸ் கெட்டிங் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போத்தீஸ் போயிருக்கிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் செக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா துணி செக்ஷனுக்கு நம்ம வந்து வந்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாரீ செக்ஷன் தான். ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா சாரீ செக்ஷன் வந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஹங்கா பார்க்கவே ரொம்ப கிராண்ட் அழகாக இருந்துச்சு. பட் இதில் ரேட் எனக்கு தெரியலை, ரொம்ப பார்க்கவே ஒரு லுக்காக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டான லெஹங்காஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை அப்படியே நான் உங்களுக்கு வந்துட்டு கவர் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழேயே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு லெஹங்கா வச்சுருந்தாங்க. ஸோ எனக்குமே பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பிகாஸ் இந்த கலர் வந்துட்டு எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ அதை வச்சு இதில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணப்ப பாருங்கள். ஸோ இதை இவ்வளோ அமௌண்ட்னு சொன்னாங்க, பார்க்கவே ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ப்ளவுஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெஹங்கா சாரீ செக்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா ஓகே செகண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன். எஸ்கலேட்டரில் இருந்தது உங்களுக்கு கவர் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானாக கொடுத்துக்கோங்க. இன்னொன்று உங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ளீஸ் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் போயிடும், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஜென்ஸுக்கான கோட்ஸ் கோட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷர்ட்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய இருந்துச்சு. ஸோ நான் அதை அப்படியே உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது யாரெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு தான், ஸோ கேர்ள்ஸ் பேபிக்கு தான். ஸோ நான் இந்த சீட் கவர் பண்ணும்போது கேர்ள்ஸ் பேபிக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் உள்ளே போனால் வந்துட்டு பாய் பேபிக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் அது வந்துட்டு அவ்வளோ ஃபுல்லாலாம் போல், நான் சும்மா உங்களுக்கு கவர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஸ்டெப்ஸில் நாங்கள் வந்துட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். ஸோ அதை அப்படியே நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு செக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு லெஹங்கா இருந்துச்சுங்க, பார்க்கவே பாருங்கள். ஏன்னா சாரி நான் சீரியஸ்லி ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டு நான் அவ்வளோவா கவனிக்கலை, கீழே மட்டும்தானே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே அந்த மாடல் மட்டும் நான் காமிச்சிட்ருந்தேன். ஸோ பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அது லெஹங்கா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நான் உங்களுக்கு வந்துட்டு சாரீஸ் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஜுவல்லரி செக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி கவரிங் செக்ஷன் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு நான் அவ்வளோவா விசாரிச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்துட்டு எனக்கு என்னோடய கேஸ் இது வந்துட்டு 1 இயர் வாரண்டி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஏதாவது பேங்கிள்ஸுன்னு ஒரு செயினோ ஆரமோ அந்த மாதிரி மாடல் நம்ம ஏதாவது வேணுன்னா 1 இயர் வாரண்டி அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் சரியாக தெரில, நான் விசாரிக்கலை. பட் நான் அதை உங்களுக்கு அப்படியே கவர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கவே க்யூட் க்யூட்டான ஒரு கீ செயின்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஸ்டோன்
பேங்கிள்ஸ் இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் இதோட சைஸ் வந்துட்டு அவங்க சைடில் ஸ்டிக்கரில் ஓட்டிருக்காங்க, ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லுமே நல்ல அழகான வந்துட்டு க்ரன்ச்சீஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்னால் தான் டக்குன்னு வந்துட்டு வாங்க முடியல. ஸோ நான் வந்துட்டு அதை அப்படியே வந்துட்டு ஷூட்டிங் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு போயிட்டேன். ஸோ எனக்கு பார்த்தோன்னே க்ரன்ச்சீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸோ அதனால் அவ்வளோவும் வாங்க முடியல. நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது பார்த்தா நம்ம வாங்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான ஹேண்ட் பேக்ஸ், ஸோ வால்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. பார்த்த உடனே ஒரு நம்மளுக்கு வந்துட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு அட்ராக்ட் ஆகிற மாதிரி இதெல்லாம் தனியாகவே வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சாரீக்கோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து லேங்காக்கோ மேட்ச் ஆகிற மாதிரியே அந்த கலருக்கே நம்மளுக்கு வந்துட்டு நெக்லஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ரீன், ஆலிவ் க்ரீன், பிங்க் அந்த மாதிரி இதுலேயே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி செயின் அண்ட் இயர்ரிங்ஸ் வந்துட்டு வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அதுக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்லி செயின் மட்டும்தான் வரும், இயரிங்ஸ் வராது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் வந்துட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் இதில் ரேட்லாம் நான் கேட்டேன், 1200 அந்த மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5:00 ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இங்கே சாட் ஐட்டம்ஸ் இருக்குது, ஸோ இதையும் சாப்பிட்டுட்டே அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு சரி ஓகே பாபாஜி வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாபாஜி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது அப்படியே நான் உங்களுக்கு வந்துட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பாபாஜி பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாபாஜி டீஸ், ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிட்ற டைம். ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு கொஞ்சம் கேட்சப் பண்ணிக்கிறேன், பிகாஸ் வந்துட்டு நம்ம பாபாஜி சாப்பிட போகிறோம், என்னென்னா நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ கவர் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் பாபாஜி பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு அப்படி பாபாஜியா இல்லை வந்துட்டு போலியா, ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னா நான் அந்த கமெண்ட் எடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் நான் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் 5:20 நாங்கள் வந்துட்டு கார் பார்க்கிங்கிறது கார் எடுத்து நாங்கள் வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அப்படியே நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்து கவர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் என்னெல்லாம் பொருள் வந்து வாங்கியிருந்தேனோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு தனி ஃபுட்டேஜாக எடுத்து கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் கைஸ், ஸோ அதே தான் நான் வந்து தனி ஃபுட்டேஜாக எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள் நிறைய சாமான்கள் இருக்குது. இந்த சாமான்களை நான் இப்போ வந்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த பேக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக இருக்குது, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் இந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பிளாஸ்டிக் டப்பா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 120 ரூபா போட்டிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். 120 ரூபா. அது இது பார்த்தீங்கன்னா 5.5 பெட்டி. இப்போ வந்து கடுகு அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு எல்லாமே போட்டுக்கலாம். கடு இப்போ நம்ம கோபுரம் கேமரா இதில் என்னென்ன வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 பெட்டி மாதிரி தான் அந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் கடுகு, சீரகம், பெருசீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிளகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு ஒரு செட்டாக வந்துட்டு வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு நல்லா இருக்குது பார்க்கவே. ஸோ அதனால் இது வந்துட்டு பிளாஸ்டிக்கில் வந்து இந்த வாட்டி வாங்கியிருக்கோம்.
பாத்தீங்கன்னா இந்த செடிக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ற மாதிரி பொருட்கள் வந்து வாங்கியிருக்கோம். ஏன்னா செடிக்கு வந்து நிறைய தண்ணி வந்து இந்த மாதிரி விட்டுறக்கூடாது. ஸோ அதனால இந்த மாதிரி ஸ்ப்ரே ஐட்டம் தான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸ்ப்ரே பண்ணால் வந்துட்டு நிறைய தண்ணி வந்துட்டு செடிகளுக்கு போகாது. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஸ்ப்ரே வந்துட்டு நம்ம வந்து வாங்கியிருக்கோம். நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இங்கே வாங்கியிருக்கோம். இதில் ரேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 82 ரூபா. என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த ஸோ இதில் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறேன். இதில் ரேட் பார்த்தீங்கன்னா 27 ரூபீஸ். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 2 மாஸ்க் வந்து வாங்கியிருந்தேன். அது கூடவே வந்துட்டு டம்ளர் வந்து வாங்கினேன். இந்த ஜெட்டு வந்து வாங்கியிருக்கேன். அது இதில் ரேட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு ஹோப்ஃபுல்லி வந்துட்டு 165 ரூபா வந்து வரும். கேஜி வந்து 65 ரூபீஸ். ஸோ நாங்கள் வந்துட்டு 1.5 கிலோக்கு மேலே தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். அதனால் வந்துட்டு 96 ரூபா. ஸோ இந்த கேஜி வந்துட்டு 65 ரூபீஸுக்கு நீங்கள் வந்து டேங்க் வந்து வாங்கியிருந்தோம். நான் இதில் கேஜி சூப்பராக வந்து க்ரீன் கேஜ் வந்து பார்த்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிச்சன் நமக்கு தேவையான பொருள் தான். இது கண்டிப்பாக ஒரு கிச்சனில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் நம்ம வந்துட்டு ஒயிட் க்ரீன் அதுக்கு ஸ்பாஞ்ச் வந்துட்டு வந்து வாங்கியிருக்கோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா த்ரீ பீசஸ் இருக்கிற மாதிரி வந்து வாங்கியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் அவங்கள்ட்ட காமிச்சிருந்தேன் இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். அது ரொம்ப பிளாஸ்டிக் சாரி இரும்பில் தான் இருக்குது. ஆனாலுமே வந்துட்டு மண்ணெல்லாம் அதுதான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தாங்க மாட்டிருக்கு. அவ்வளோ மண்ணை வந்துட்டு அது வந்துட்டு தூக்கம் வெயிட்டாக இருக்குது. அதனால அது வந்துட்டு வெண்ட் ஆகுது. ஆகாது அப்படின்னு சொல்லி தான் இது பார்த்து வாங்கியிருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரேட் பார்த்தீங்கன்னா 125 ரூபாய். இஞ்சி வந்து வாங்கியிருக்கோம். இஞ்சி பார்த்தீங்கன்னா கேஜி வந்து 48 ரூபா. அதனால நாங்கள் 1 கேஜி தான் 48 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். சரிங்களா? ஆனால் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆலிவ் ஆயிலும் வந்து வாங்கியிருக்கோம். ஆலிவ் ஆயில் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 900 ரூபீஸ். பட் இது வந்துட்டு ஏதோ கம்மி ரேட்டில் தான் தந்தாங்க. ஒரு ஆஃபர் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரேட்டு தான் தந்தாங்க. ஆஃபர் ரைட் அதுக்கு செஞ்சு 850 அந்த மாதிரி சம்திங் இருக்கும். பில் பார்த்துட்டு நான் செக் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு திரும்பவும் ஸ்க்ரீன் அதே மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 166 ரூபா. அது நம்ம முன்னாடி பார்த்தது 115 ரூபா. ஆனால் இது வந்து 3 கேஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்துட்டு 2 நம்ம ரெண்டு வாங்குறது நல்லதுதான். ஏன்னா நம்ம இதுக்காக நம்ம வந்துட்டு வெளியே போகிறோம். ஸோ அதனால நம்ம ரெண்டு வாங்கிட்டு வாங்கிட்டு தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது மாதிரி நான் வாங்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா கோவங்க. இந்த கோவங்க பார்த்தீங்கன்னா கேஜி வந்து 40 ரூபீஸ். பட் நாங்கள் வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா 1/2 கேஜி தான். ஸோ 1/2 கேஜினா 1 கிலோ இல்லை 1/2 கிலோ தான் நாங்கள் வந்து வாங்கிக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ். சரிங்களா? நிறைய இது வந்துட்டு ரொம்ப சீப்பாக தான் கிடச்சிச்சு. நிறைய வந்துட்டு ரொம்ப ரேட் கூட இருந்தவங்களாம் வந்துட்டு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கேஜி வந்துட்டு 30 ரூபீஸ் வெண்டைக்காய் பார்த்துக்கோங்க. கேஜி வந்து 30. ஸோ நாங்கள் வந்துட்டு 684 வந்து வாங்கிக்கிறோம். ஸோ அதனால் வந்து 20 வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஆம்பளா நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கேஜி வந்து 65 ரூபீஸ். பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 110 தான் எடுத்திருக்காங்க எங்கள் அம்மா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபாய். நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சாம்பல் வெங்காயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சாம்பல் வெங்காயம் பார்த்தீங்கன்னா கேஜி வந்துட்டு உங்களுக்கு 35 ரூபீஸ் சரிங்களா? இதில் வந்துட்டு நம்ம வந்து கேஜி விட கம்மியாக தான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் 1 கேஜி விட கம்மியாக தான் வாங்கினாலும் நமக்கு 32 ரூபீஸ் தான் வந்து கற்றுருக்கு. ஆக்சுவலி இது அவங்களே பேக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால நம்ம அப்படியே வந்துட்டு சும்மா தூக்குற வர தான்.
Thank you. Bye bye.